அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதில் பெற்ற திருமங்கையாழ்வார் அறுவலை செய்த சித்திரகவி பிரபந்தமான திருவழு கூத்திருக்கை இயற்பா என்கிற மூன்றாவது ஆயிரத்திலே அமைந்துள்ள எட்டாவது பிரபந்தம் இது இந்த சித்திரகவி பிரபந்தம் ஒரு தேரினுடைய வடிவத்திலே அமைந்திருப்பதாக நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் தேர் என்றால் மேலே குறுகி படிப்படியாக கீழே அது அப்படி விரிந்து வருகிறது அல்லவா ஆக பல பல அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது அதுபோன்ற சொற்களை இட்டு ஒரு பிரபந்தம் அருளி செய்திருக்கிறார் இது திருக்குடந்தை எம்பெருமான் விஷயமாக அருளி செய்யப்பட்ட பிரபந்தம் என்று அடியேன் நேற்றைய தினமே தெரிவித்தேன் இப்பொழுது அந்த திருவிழா கூத்திருக்கையிலே இந்த எண்ணிக்கையின் பால் உள்ள எல்லாம் ஈட்டு அப்படி அந்த பிரபந்தத்தை அருளி செய்து கொண்டு போவதை நாம் பார்த்தோம் ஒரு பேருந்தி இருமல்தவிசில் ஒருமுறை முறை ஈன்றனை ஒரு முறை இருசுடர் மீதினிலியங்கா மும்மதிலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய வாளியின் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலொடுமானொரு இலங்கு மார்பினின் இரு பிறப்பு ஒரு முறை ஈரடி மூலகலந்தனை என்று இதுவரை நாம் பார்த்துருக்கிறோம் ஆக இதில் ஒன்று இரண்டு மூன்று என்ற சொற்கள் அதாவது ஒன்று இரண்டு ஒன்று என்பது முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்கிலே ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று என்பது இரண்டாவது அடுக்கு அதற்கு அடுத்தபடியாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது மூன்றாவது அடுக்கு இது மொத்தம் ஏழு அடுக்குகளை கொண்டதாக இருக்கும் அதனால் கூத்திருக்கை என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் ஆக இப்பொழுது அந்த நான்காவது அடுக்கிலே என்ன சொல்லப்படுகிறது நாற்றுசை நடுங்க அஞ்சிரைப்பறவையேறிய நாலு திசையும் நடுங்கும்படியாக பறவை என்கிறார் இங்கே அஞ்சிரை என்கிறது அழகிய சிறகு என்பதுதான் பொருள் இருந்தாலும் அதில் அஞ்சிறை என்கிறது அந்த ஐந்து என்கிற எண்ணையும் குறிப்பதாக இருக்கிறது இதுதான் எழுகூற்றுக்கு என்னுடைய இலக்கணத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் அந்த சொல் அந்த எண்ணிக்கையையே குறிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அந்த சொல் எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொல் போலே இருந்து வேறொரு பொருளை தருவதாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் என்றுதான் அந்த இலக்கணம் தெரிவிக்கிறது ஆகினாலே இங்கே அஞ்சிறை பறவை ஏறி அஞ்சிரை அழகிய சிறகை உடையவனான அந்த கருடன் மீது ஏறி அது என்ன செய்தான் அந்த கஜேந்திரனை காத்தருளினான் அதை தெரிவிக்கிறார் மேலே நால்வாய் மும்மதத்து நால்வாய் என்றால் நாலுகின்ற வாய் இந்த இடத்துல நாள் என்கிறது நான்கு என்கிற எண்ணிக்கையை குறிக்கவில்லை அதாவது அந்த பொருளை குறிக்கவில்லை சொல் இருந்தாலும் அது நாலுகின்ற வாய் என்றால் தொங்குகின்ற வாய் இந்த யானைக்கு வாய் அப்படி கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா ஆகினாலே நால்வாய் மும்மதத்து மும்மதம் என்றால் யானைக்கு மூன்று இடங்களிலே மதம் பெருகுமா அதை சொல்லுகிற நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற சொற்கள் வர வேண்டுமே நால்வாய் மும்மதத்து இரு செவி இரு செவி இரண்டு காதுகள் என்றே கூட பொருள் கொள்ளலாம் இருசெவி ஒரு தனி வேழத்து அறந் ஒரு தனி வேழம் என்றால் ஒப்பற்ற வேழம் ஒரு வேழம் ஒரு கஜேந்திரன் அவனுடைய அறந்தையை துக்கம் அதை எம்பெருமான் என்ன செய்தான் ஒரு நாள் இருநீர் மடுவுள் தீர்த்தனை ஒரு நாள் என்றால் ஒரு முன்னொரு காலத்திலே இருநீர் இருநீர் என்றால் மிகவும் விஷாலமான நீர் மடு அது இரு என்கிறது இந்த இடத்துல விஷாலம் என்கிற பொருளிலே நன்றாக பறந்திருக்கிறது என்கிற பொருளிலே கையாளப்பட்டிருக்கிறது ஆ இருநீர் மடுவுள் தீர்த்தனை அதற்கு மேலே இப்போ ஒன்று இரண்டு ஆகிவிட்டது மேலே முத்தி நான்மறை வேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மைய என்கிறார் முத்தி நான்மறை வேள்வி அருதொழில் அந்தனர் அதாவது முத்தி என்னால் மூன்று விதமான அக்னிகள் அது பலவிதமாக சொல்லப்படுகிறது எப்பொழுதும் மூன்று வேளையிலும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று அதற்கு மூன்று அக்னி என்று சொல்லலாம் அல்லது வேறு விதமாகவும் பொருள் சொல்லப்படுகிறது மொ அந்த அந்தணர்கள் இதையெல்லாம் ஓம்புகிறார்கள் அதாவது இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் முத்தி அதற்கு பிறகு நான்மறை நான்கு வேதங்களை அவர்கள் ஓதுகிறார்கள் ஐவகை வேள்வி பஞ்சமகா பூத பூதயஜ்ஞம் பித்ரு யஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஐந்து யஜங்கள் அத்தே அவர்கள் செய்கிறார்கள் என்று ஐவகை வேள்வி அரு தொழில் என்றால் அந்தணர்களுக்கு அருதொழில் உண்டு என்று அது திருக்குறளிலே கூட அருதொழில் தங்களுடைய அருதொழிலோர் என்று அந்தணர்களை சொல்லுகிறார் அதாவது தானம் கொடுத்தல் வாங்குதல் கல்வி கற்றல் கற்பித்தல் இதெல்லாம் வேதங்களை ஓதுதல் ஓதுவித்தல் என்று ஆறு தொழில்கள் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே அறு தொழிலந்தனர் என்று அவர்களை சொல்லுகிறார்கள் அதுத்தான் இங்கே என்ன சொன்னார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருவிழு கூத்திருக்கையிலே முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் அப்படிப்பட்டவர்கள் வணங்கும் தன்மையை அப்படிப்பட்டவர்களாலே வணங்கப்பட்ட தன்மையை உடையவன் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார் அதற்கு மேலே அந்த எம்பெருமானை எப்படி காணலாம் என்றால் அதற்கெல்லாம் நிறைய சிரமப்பட வேண்டுமல்லவா அதை சொல்லுகிறார் ஐம்புல நடக்கி நடக்கி முக்குணத்து இரண்டவையகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று என்று சொல்லுகின்றார் அதாவது ஐம்புலன் அகத்தினுள் அடக்கி என்கிறார் நம்முடைய ஐந்து இந்திரியங்களையும் அது அகத்திற்குள்ளேயே அடக்க வேண்டும் இந்திரியங்களை பட்டிமேயாதபடி வெளியிலே தெரியாதபடி அந்த இந்திரியங்களை அடக்குதல் என்கிறது முதல் காரியம் அதற்கு மேலே நான்குட ஐம்புலன் அகத்தினுள் செருத்து அதை நான்குடன் அடக்கி என்றார் நான்கு விஷயங்களை அடக்க வேண்டுமா அதாவது ஆகாரம் நித்ரா மைதுனம் என்று இப்படிப்பட்ட சில செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாருக்கும் உண்டானது இது இது நான் உணவு உண்ணுதல் உறங்குதல் அதே போல் உறவு கொள்ளுதல் இன்னும் உண்டான செயல்கள் செய்தல் இந்த நான்கு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் வெளியிலே அதாவது பர பிற விஷயங்களிலே செல்லாதபடி அடக்குதல் அதைத்தான் நான் குணநடக்கி முக்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முக்குணம் என்றால் தமோ குணம் தமோகுணம் குணம் என்று மூன்று குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதில் தமோ குணத்தையும் நாம் அடக்க வேண்டும் ரஜோகுணம் என்னால் ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம் கோபம் என்கிறது குணத்தின் காரணமாக வரக்கூடியது மோகம் தூக்கம் என்பது அது தமோ குணத்தின் காரணமாக வரக்கூடியது ஆக எம்பெருமானை நாம் உள்ளபடி அறிய வேண்டும் அவனை நாம் வணங்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் சற்று அடக்கிக் கொள்ள வேண்டும் ஆக முக்குணத்து அவற்றிலே முக்குணத்திலே அகற்றி அந்த தமோ தமோகுணங்களை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று ஒன்றினில் ஒன்றி நின்று என்றால் அந்த ஒரே விஷயம் சத்வகுணத்திலே போய் நாம் ஒன்றி நிற்க வேண்டும் அந்த ஒன்றினில் என்பது ஒன்று என்பதை குறிக்கிறது அப்புறம் நின்று என்பதும் ஒன்று என்ற எண்ணிக்கைக்காக இடப்பட்ட சொல்லாகும் அது ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கிரு இரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையி அப்படியெல்லாம் செய்து ஒன்றி நிற்பவர்களான இருபிறப்பு அறுப்போர் இரு பிறப்பு என்பதற்கு இரண்டு விதமான பொருள் கொள்ளலாம் இரு என்னால் தொடர்ந்து வருகிற அனாதியான பிறப்பு என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் அல்லது இரு பிறப்பு என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி தருகின்ற பிறப்பு இந்த பிறப்பை யார் அறுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இதெல்லாம் செய்யணும் இப்போ சொன்னாரோ இல்லையோ அதாவது ஐம்பது அகத்தினுள் சேர்த்து நான்குடன் அடக்கி முக்குணத்தி இரண்டவை அகத்தி ஒன்றினில் ஒன்று நிற்பவர்கள் மட்டுமே இந்த இருபிறப்பை அறுக்க முடியும் ஆகினாலே அப்படி இருபிற பருப்போர் அப்படிப்பட்டவர்களாலே மட்டும் அறியப்படக்கூடிய தன்மையை உடையவனாய் இருக்கிறான் பகவான் என்று அதை சொன்னார் அதற்கு மேலே இப்போ ஒன்று இரண்டு என்று சொல்லிவிட்டார் மேலே மூன்று நான்கு சொல்ல வேண்டுமல்ல மூன்று நான்கு முதலான எண்ணிக்கைகள் அதற்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் முக்கண் நாள்தோல் ஐவாய் அறவோடு ஆறு பொதி ஷடையோன் அரிபருந்தன்மயி ருத்ரன் சிவபிரானாலேயும் கூட முழுமையாக அறியப்படாதவன் எம்பெருமான் என்று சொல்லுகிற பொழுது சிவனுக்கு சில அடைமொழிகளை சொல்கிறார் முக்கண் என்றார் மூன்று கண்களை உடையவன் நால்தோள் என்று சொன்னால் நான்கு தோள்களை உடையவன் சிவன் ஐவாய் அரவு என்றால் ஐந்து தலைகளை பாம்புகள் நாகங்களை தனக்கு ஆபரணமாக உடையவன் அதற்கு மேலே ஆறு பொதி ஷடையோன் இன்றைய இடத்தில் ஆறு என்பது எண்ணிக்கையில் ஆறை குறிக்காவிட்டாலும் அந்த ஆறு என்ற சொல் உபயோகப்படுத்தப்படுகிறது ஆறு கங்கையாரானது தன்னுடைய சடையிலே மறைந்திருக்கும்படியான ஒரு பெருமை பெற்றவன் ருத்ரன் ஆகினால் ஆறு பொதி சடையோன் அப்படிப்பட்டவனாலே அறிவருந்தன்மையை அறியப்படுத்த அதாவது அவனாலும் கூட அறிய முடியாத தன்மையை உடையவன் முக்கண்ணை உடையவனாய் நான்கு தோள்களை உடையவனாய் ஐந்து தலைகளை உடைய பாம்புகளை ஆபரணமாக உடையவனாய் கங்கையாற்றை தலையிலே உடையவனான ருத்ரனாலும் கூட அறிய முடியாத பெருமையை உடையவன் என்று அவனை சொல்லி மேலே ஏழு உலகு எயிற்றில் கொண்டனை ஆறு என்ற எண்ணிக்கைக்கு அப்புறம் ஏழு என்கிறது வர வேண்டும் அல்லவா ஆகினாலே ஏழு உலகு அந்த ஏழு உலகங்களையும் எயிற்றில் கொண்டனை உன்னுடைய வயிற்றிலே வைத்து கொண்டிருந்து நீ இப்படி உலகத்தையெல்லாம் ரஷ்த்தாய் அல்லவா என்று இப்பொழுது ஒன்றிலிருந்து ஏழு வரை சொன்னார் இப்போ ஏழுக்கு பிறகு அடுத்தபடியாக என்ன வர வேண்டும் என்றால் அதற்கு கீழ்ப்பட்ட எண்ணிக்கை அந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஏழாவது அடுக்கிலே அதற்கு பிறகு இருக்கக்கூடியவை என்னென்னா ஏழுக்கு குறைந்த எண்களான ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அந்த எண்ணிக்கைகளெல்லாம் பின்னாலே வர வேண்டும் அது மேலே அற்புத கூந்தல் காரணம் என்று இப்படியெல்லாம் மேலே உண்டான சொற்களை எல்லாம் சொல்லி இந்த திருவிழா கூத்திருக்கையை மேலே இன்னும் தொடர்கிறார் ஆஹா நாமும் தொடர்ந்து அந்த திருமங்கி ஆழ்வாருடைய திருவிழா அனுபவிப்போம் அதில் அந்த படத்தை கொண்டு நாம் அதில் இருக்கக்கூடிய அந்த ரதபந்தம் அந்த சித்திரக்கவியை நாம் நன்றாக சுவைத்து அனுபவிக்கலாம் நீங்கள் அந்த படத்தையும் பார்த்து இந்த விளக்கத்தையும் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எபெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்